தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றி இருக்கக்கூடிய இரண்டு தீர்மானங்கள் முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. ஒன்றிய அளவிலான பிஜேபி அரசு எடுக்கும் நிலைப்பாட்டிலிருந்து தமிழ்நாடு பிஜேபி மாறுபடுவதாகவும் அதில் அக்கறை எடுத்துக் கொள்ளுவதாகவும் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையில் இந்த கவலைக்கு பின்னால் இருக்கும் அர்த்தம் என்ன? தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் இன்றைக்கு அதிமுக வெளிநடப்பு செய்யாமல் உள்ளே இருந்து என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு. உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான இரண்டு பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் மூன்றாவது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நாட்டையும் நாட்டு மக்களையும் அச்சத்திலும் பதற்றத்திலும் வைக்கும் இரண்டு முக்கியமான பிரச்சனைகள் குறித்து இந்த மாமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றியாக வேண்டிய நெருக்கடியான அரசியல் சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற மிக மோசமான எதேச்சதிகார எண்ணத்தையும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கும் சதி என்று இரண்டு தீர்மானங்களை முன்மொழிந்திருக்கிறார். இந்த இரண்டு தீர்மானங்களை முன்மொழிந்து அவர் பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எத்தகைய ஆபத்தானது என்பதை விளக்க விரும்புகிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறை முற்றிலுமாக நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்று. அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சத்திற்கு எதிரானது. அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு முற்றிலும் விரோதமானது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதாலும் அப்படி கலைப்பது அரசியல் சட்ட விரோதமானது என்பதாலும் இந்த நடைமுறையை நாம் எதிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தவர் சில மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் நடத்தும் சூழல் ஏற்பட்டால் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் தானாக முன்வந்து பதவி விலகுவார்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். உதாரணத்திற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற முறை அமல்படுத்தப்பட்டால் அப்படி அமல்படுத்தப்படும் பொழுது மாநில அளவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசுகளும் கலைக்கப்படும். கலைக்கப்பட்டு அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும். அப்படி நடத்தப்பட முடியுமா முடியாதா என்பதை பின்னால் பேசலாம். ஆனால் அப்படி நடத்தப்படும் என்பதுதான் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய கையில் இருக்கும் திட்டம். அதே வேளையில் ஒருவேளை மாநில அளவில் 30 மாநிலங்களில் ஏதோ ஒரு மாநிலத்தில் ஆட்சி கவிழ்ந்து விட்டது. அப்படி கவிழ்ந்து விட்டால் மீதி இருக்கும் 29 மாநிலங்களையும் கலைத்துவிட்டு ஒன்றிய நாடாளுமன்றத்தையும் கலைத்துவிட்டு இவர்கள் தேர்தல் நடத்தப் போகிறார்களா என்பது மிகுந்த கோமாளித்தனமான முடிவாக இருக்கிறது. ஒன்றிய அரசு இப்படி காமெடி செய்து கொண்டிருப்பது நாட்டுக்கு நல்லதல்ல என்று கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் இதே போல ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் கவிழ்ந்து விட்டால் அந்த கவிழ்ந்த சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்தும் பொழுது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அத்தனை பேரும் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் அத்தனை பேரும் ராஜினாமா செய்துவிட்டு அங்கு தேர்தலை சந்திக்க தயாராவார்களா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவது, சட்டமன்ற தேர்தலோடு இணைத்து நடத்துவது, உள்ளாட்சி தேர்தலையும் சேர்த்து நடத்துவது என்றெல்லாம் பேசுவதற்கு அழகாக இவையெல்லாம் இருந்தாலும் உண்மையில் இவை நடைமுறைக்கு சாத்தியமானது தானா? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறது என்றால் அதற்கு போதுமான அளவுக்கான துணை இராணுவ படை வீரர்கள் கூட நம்மிடம் இல்லை. பல்வேறு கட்டங்களாக பிரித்துத்தான் தேர்தலையே நடத்த வேண்டியிருக்கிறது எனும் போது இந்த தேர்தல்களை சட்டமன்ற தேர்தலோடு சேர்த்து நடத்தினால் எத்தனை பூத்துகள் அதிகரிக்கும், அந்த பூத்துகளுக்கு தேவையான காவல் எவ்வளவு அதிகரிக்கும், அதற்கு தேவையான படை பட்டாளங்கள் மற்றும் பாதுகாப்பு கருவிகள் இருக்கின்றனவா, அதற்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கின்றனவா என்கின்ற கேள்விக்கெல்லாம் ஒன்றிய அரசிடமும் பதில் இல்லை, இந்திய தேர்தல் ஆணையத்திடமும் பதில் இல்லை. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் தான் இவர்கள் முன்னெடுத்திருக்கும் திட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற திட்டம் அரசியல் திட்டம்தான். இது நடைமுறைக்கு ஒவ்வாதது. சாத்தியப்பட்டால் மாநிலங்களுடைய உரிமை பாதிக்கப்படும். மாநில மக்கள் மாநில பிரச்சனைகளை வைத்து மாநில தேர்தலில் ஓட்டு போடும் இந்த அடிப்படை உரிமையை பறித்துவிடும் என்பது பலரும் எழுப்பும் குற்றச்சாட்டு. அதனை இந்த தீர்மானத்தில் சேர்த்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு. மேலும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை குறித்த ஆபத்துக்களை விளக்கி பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தொகுதி மறுவரையறை என்ற திட்டத்தில் தென்னிந்திய மக்களை குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய ஆபத்து சூழ்ச்சி இருக்கிறது.
இது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் மீது, தென்னிந்தியாவின் மீது தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக தொகுதி மறுவரையறை உள்ளது. அரசியல் விழிப்பு மிக்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற அநீதியான முயற்சி முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டியது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பின் 82 மற்றும் 170 பிரிவுகளின்படி ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றங்களில் புதிய இடங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஏற்கனவே உள்ள தொகுதிகளின் எல்லைகள் மறுசீரமைக்கப்படுகின்றன. எல்லை நிர்ணய சட்டத்தின்படி இவை செய்யப்படுகின்றன. இந்த சட்டத்தின்படி எல்லை நிர்ணய ஆணையத்தை ஒன்றிய அரசு அமைத்து வருகிறது. இதுவரை 52, 62, 72, 2002 ஆகிய ஆண்டுகளில் எல்லை நிர்ணய ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 76 வரை ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் மக்களவை, மாநிலங்களவை, சட்டப்பேரவை இடங்கள் மறுநிர்ணயம் செய்யப்பட்டு வந்தன. இவ்வாறு மறுநிர்ணயம் செய்யப்படும் போது மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களவை, மாநிலங்களவை மற்றும் சட்டப்பேரவை இடங்கள் குறைக்கப்பட்டு, அதாவது மக்கள் தொகை கட்டுப்பாடு என்னும் கொள்கை தீவிரமாக செயல்படுத்தி மக்கள் தொகையை குறைத்துக் கொள்ளும் மாநிலங்களுக்கு தரப்படும் தண்டனையாக அமைந்துள்ளது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். இப்போது இருக்கக்கூடிய சிக்கலில் இது மிகவும் ஆபத்தானதாக தோற்றமளிக்கிறது. காரணம், தமிழ்நாட்டுக்கு என்று 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். புதுச்சேரிக்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கோ அல்லது பீகாருக்கோ அல்லது மேற்கு வங்காளத்துக்கோ வெவ்வேறு அளவிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நாடாளுமன்றத்தில் நமக்கு தேவையான ஒரு தீர்மானத்தை ஆதரித்தல், எதிர்த்தல் என்ற நிலை எடுத்தால் அதிலேயே இது சிக்கலை ஏற்படுத்துகிறது. உதாரணத்திற்கு, தமிழ்நாட்டின் கோரிக்கையை முன்வைத்து நாம் ஒரு சட்டத்தை இயற்ற சொல்லி ஒன்றிய அரசை வற்புறுத்தி அந்த சட்டம் இயற்றப்பட்டாலும் கூட அந்த சட்டத்தை பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் எதிர்த்து வாக்களித்து அந்த சட்டத்தை தோல்வியடைய செய்ய முடியும். அதே போல தமிழ்நாட்டுக்கு பாதகமான ஒரு சட்டம் வருகிறது. அப்படி பாதகமான சட்டம் வருகிறது என்கின்ற காரணத்தால் தமிழ்நாடு அதனை எதிர்த்தாலும் தமிழ்நாட்டை மீறி ஆளும் கட்சி தாமாகவே ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளக்கூடிய இடத்தை வந்தடையும். அப்படி எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் இப்போது இருக்கும் GST உள்ளிட்ட பல்வேறு சட்டங்கள். இப்படி தமிழ்நாடு தனக்கான சட்டத்தை இயற்றிக்கொள்ள முடியாத நிலை மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களும் கூட குறைவான பிரதிநிதிகளை கொண்டுள்ள காரணத்தால் தங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் எடுபடவில்லை என்கின்ற நீண்டகால குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்து பேசி வருகிறார்கள். இதனால்தான் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை நடைமுறைக்கு வர வேண்டும், அந்தந்த மாநிலங்களினுடைய விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையின்படி ஆட்சியில் பங்கெடுத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் பல காலகட்டங்களில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டே வந்திருக்கின்றன. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளவு சிக்கல்களையும் மூடி மறைத்துவிட்டு ஒன்றிய அரசு தனக்கு ஏதுவான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும், அல்லது ஒற்றைத்துவ கருத்துருவாக்கத்திற்கு ஒரு கருவியாக ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் மக்களவை இடங்களை மாற்றி அமைத்தல் உள்ளிட்டவற்றை எல்லாம் பேசுபொருளாக மாற்றி உலாவிட்டிருக்கிறார்களே தவிர, இது நடைமுறைக்கும் ஒவ்வாது, நடைமுறைக்கு வந்தால் நாட்டு மக்களுக்கும் ஒவ்வாது, இந்தியாவின் இறையாண்மைக்கே எதிரானதாக போய் முடியும் என்பதுதான் பலரும் முன்வைக்கும் குற்றச்சாட்டு. இதனைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin முன்வைத்து பேசியிருக்கிறார். ஆனால் அதிமுக வழக்கமாக இது போன்ற மசோதாக்கள் வரும் பொழுது ஆதரவு, எதிர்ப்பு என்று வெளிப்படையாக தெரிவிக்காமல் வெளிநடப்பு செய்வது வழக்கம். இந்த முறை வெளிநடப்பு செய்யாமல் உள்ளுக்குள் தளவாய் சுந்தரம் பேசியிருக்கக்கூடிய செய்தி இப்போது விகடனில் வெளியாகி இருக்கிறது. அவர் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார் என்று கேட்டால் மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. காரணம், அவர்கள் 10 முன்வைக்கிறார்கள். அந்த 10 ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யப்படக்கூடாது என்பதுதான். இந்த 10 பாஜக அடுத்த 10 நிறைவேற்றி தரும் என்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கிறோம் என்று பேசியிருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த தளவாய் சுந்தரம். மூத்த உறுப்பினர் என்று பார்த்தால் இப்படி முதிர்ச்சியற்ற கருத்து ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கிறாரே என்று அவையில் பலரும் முகம் சுழிக்கத்தான் செய்திருக்கிறார்கள். காரணம், அடுத்த 10 பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கும் என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொள்வது போல இருக்கிறது தளவாய் சுந்தரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை பிஜேபி ஆதரவு நிலைப்பாடுதான் நாங்கள் எடுக்க போகிறோம் என்பதை உள்ளுக்குள் சிக்னல் கொடுக்கும் வகையில் இப்படி பேசியிருக்கிறாரா என்பதுதான் பலரும் இப்போது ஆச்சரியப்படுகின்ற விஷயம். மேலும் இந்த 2 தீர்மானங்கள் குறித்தும் பேசிய பாஜக MLA வானதி சீனிவாசன், நேரடியாக ஆதரவு எதிர்ப்பு என்பதை தெரிவிக்காமல் மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழ்நாட்டின் இடங்கள் குறையும், இதில் எங்களுக்கு அக்கறை இருக்கிறது, நாங்கள் கரிசனத்தோடு இந்த விஷயத்தை அணுகுகிறோம், உரியவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் என்று பேசும் பொழுது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவும், அப்படி என்றால் ஆதரவு என்று சொல்ல வேண்டியதுதானே என்று கேட்ட பொழுதும் கூட ஆதரவு என்கின்ற வார்த்தையை வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமான ஆதரவு என்கின்ற வகையில்
அப்போது பேசியிருந்தார். மேலும் அதற்கு அடுத்தபடியாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை பற்றி பேசும் பொழுது கலைஞரே அந்த திட்டத்தை ஆதரிக்கிறார் என்று கூறி அந்த திட்டத்திற்கு வானதி சீனிவாசன் வலுச்சேர்க்கும் வகையில் பேசியிருக்கிறார். உண்மையில் கலைஞர் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற முறையை ஏற்றுக்கொண்டாரா என்றால் அதுதான் பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய விஷயமாக இப்போதும் பாஜக காரர்களால் பேசப்படுகிறது. 1972 நடக்க வேண்டிய தேர்தலை 1971 சந்தித்தார் இந்திரா காந்தி. அதாவது தன்னுடைய ஆட்சியை கழித்துவிட்டு ஓராண்டுக்கு முன்னதாகவே தேர்தலை நடத்துவதற்கு திட்டமிட்டார். அந்த காலம் வரைக்கும் தேசிய அளவில் ஒரே நாடு ஒரே மாதிரியான நாடாளுமன்ற தேர்தல் என்பதுதான் நடைமுறையில் இருந்தது. காரணம், இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. அதற்கு பிறகு அடுத்தடுத்து 5 நிறைவு செய்து தேர்தல் நடத்தப்படுவதுதான் வழக்கமாக இருந்தது. இடையே பிரதமர்கள் மறைந்தாலும் உயிரிழந்தாலும் கூட அந்த உறுப்பினர்கள் யாரும் தங்களுடைய ஆதரவை மாற்றிக்கொள்ளாத காரணத்தால் புதிய பிரதமர்களோடு அரசு தொடரத்தான் செய்தது. இந்திரா காந்தி தான் முதல் முறையாக ஆட்சியை கலைத்து ஓராண்டுக்கு முன்னதாக தேர்தலை சந்திக்க திட்டமிட்டார். அப்போது தமிழ்நாட்டில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலைஞர் தலைமையிலான அரசும் கூட அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது சரியானதாக இருப்புமா என்று தெரியவில்லை, அதனால் நாங்களும் முன்னதாகவே தேர்தலை சந்திக்க திட்டமிடுகிறோம் என்று தெரிவித்தார். அப்போது தேர்தல் ஒன்றாக நடைபெற்றது. ஆனால் மாநில அரசு தாமாக முன்வந்து சட்டப்பேரவையை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திப்பது என்பதும் மாநில அரசை எதேச்சதிகார போக்குடன் ஒன்றிய அரசு கலைப்பது என்பதும் ஒன்று அல்ல. மாநில அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்ட அமைச்சரவை. அந்த அமைச்சரவை ஒரு முடிவை எடுத்து தங்களை தாங்களே ஆட்சியிலிருந்து நீக்கி கொண்டு புதிய தேர்தலை சந்திப்பது என்பது ஜனநாயகத்துக்கு உட்பட்ட நடவடிக்கை. ஆனால் மாநிலங்களின் அரசை கலைப்பது என்பது ஜனநாயக நடவடிக்கை அல்ல, அது அவசரகால நடவடிக்கை. அந்த அவசரகால நடவடிக்கையை தான் இந்திரா காந்தி தவறுதலாக பயன்படுத்தினார் என்று கூறி இப்போது யாருமே அந்த அவசரகால நடவடிக்கைகளின் அடிப்படையில் மாநில அரசை அவ்வளவு சுலபமாக கலைத்துவிட முடியாது என்கின்ற நிலையை உச்சநீதிமன்றம் உருவாக்கி வைத்திருக்கிறது. எந்த அடிப்படையில் மாநில அமைச்சரவைகளை கலைக்கலாம், எந்த அடிப்படையில் கூடாது என்பதையெல்லாம் உறுதியாக இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அப்படி இல்லாத காலகட்டத்தில் தொடர்ந்து மாநில அரசுகள் கலைக்கப்பட்டன. இப்படியான சூழ்நிலையில் தான் பல்வேறு காலகட்டங்களில் தேர்தல் நடத்தும் முறை என்பது வடிவமைப்புக்கு வருகிறது. பல்வேறு காலகட்டங்களில் நடத்துவது என்பது இயல்பான ஒன்றாக மாறிப்போயிருக்கின்ற காலத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று ஒரே நேரத்தில் அத்தனையும் நடத்தப் போகிறேன் என்று பிஜேபி சொல்வது மோசடியானது. கலைஞர் அந்த நோக்கத்தில் இந்த தேர்தல்களை அணுகவில்லை. அடுத்தடுத்த ஆண்டில் நடைபெறக்கூடிய தேர்தல்கள் மக்களை குழப்புவனவாக இருக்கும். ஒன்றிய அரசு தன்னை கலைத்துக் கொண்டு முன்னதாக தேர்தலை சந்திக்கும் பொழுது பெரும்பான்மை மிக்க தன்னுடைய அரசுக்கு இன்னும் ஆதரவு தொடரத்தான் போகிறது என்கின்ற அடிப்படையில் தேர்தலை கழித்து மக்களவை தேர்தலோடு சேர்த்து தன்னுடைய தேர்தலையும் சந்திக்கிறது என்பது அவ்வளவு சிக்கலான விஷயம் எல்லாம் அல்ல. ஆனால் பிஜேபி காரர்கள் குயுக்தியுடன் அதனை திசை திருப்பும் வகையில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது அம்பலப்படுத்தப்பட வேண்டியது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். மேலும் தொடர்ந்து பிஜேபி முன்னெடுத்து வரும் இது போன்ற திட்டங்களுக்கு எதிராக மாநில அளவுகளிலான தீர்மானங்கள் வலுவடைந்து வருகின்றன. இந்த தீர்மானத்தை ஒன்றிய அரசு ஏற்கிறது புறக்கணிக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி இந்த ஜனநாயகத்தை காப்பதற்காக இந்த கட்சிகளும் சக்திகளும் எப்படியெல்லாம் ஒன்றிணைந்து குரல் கொடுத்தார்கள், என்னவெல்லாம் முடிவெடுக்க முற்பட்டார்கள் என்பதெல்லாம் வருங்காலத்துக்கு வரலாற்று பாடமாக அமைய போகிறது. அப்போது இந்தியாவில் ஜனநாயகம் தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கும். இப்போது இல்லாவிட்டாலும் எப்போதாவது இந்த ஜனநாயகத்துக்கான குரல் இந்தியாவில் தொடர்ந்து ஒலிக்கத்தான் போகிறது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தீர்மானங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இது காலத்தின் தேவை கருதி கொண்டு வரப்பட்ட முக்கியமான தீர்மானங்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் தேசிய அளவிலான அரசியல் நோக்கர்கள். என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில். ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் March 3 தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது.